நம்ம செய்ய போறது முருங்கைக்காய் குழம்பு. ரெண்டு முருங்கைக்காய், ரெண்டு தக்காளி பழம், தேங்காய், வெங்காயம், தாளி பருப்பு, வெங்காயம், கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு கரண்டி எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் போடுவோம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. முருங்கைக்காய் போடுவோம். தேங்காயும் தக்காளியும் எண்ணெய் போட்டு அரைச்சிடுவோம். நம்ம அந்த அரைச்ச தேங்காயும் தக்காளியும் போட்டுக்கலாம். மஞ்சள் குழம்பு, மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொடுக்கணும். தேவையான உப்பு, இப்ப நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம காய் நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டோம். A few moments later. இப்போ நமக்கு முருங்கைக்காய் வெந்துருச்சா, குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கமகமான நல்லா வாசனையா இருக்கு குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ருசியான குழம்பு, ஆரோக்கியமான குழம்பு கூட. முருங்கைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு நல்லா உடம்புக்கு ரத்தம் பெருகும், நல்லா உடம்புக்கு சத்து. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.